அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. என் பேர் உதயகுமார், அயனாவரத்துலேருந்து வரேன். டெய்லர் கடை வச்சுருக்கேன். குருக்கிட்ட நான் ஒரு 8 வருஷம் கிட்டே இருக்கிறேன். இந்த வந்து ஐயாவுடைய உபதேசம் வாங்கி நான் நிறைய நன்மை அடைஞ்சிருக்கிறேன். ஆனால் முழுமையான நன்மைங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை. இந்த பாடம் வந்து நம்ம மனசுக்கு ரொம்ப அரணாக இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த பாடம் பண்ணுறதுனால உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாக. ஏன்னா மனிதனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் 72,000 நாடி நரம்பு. அந்த 72,000 நாடி நரம்புலேயும் முக்கியமான நாடிகள் 10 நாடி. அந்த 10 நாடிகள் சீராக இருந்ததுன்னா மனிதனுக்கு நோய் இல்லை. ஆனால் அந்த 10 நாடிகளிலேயும் முக்கியமான நாடி 3 நாடி, இடைகளை பிங்களை சுழ்முனை. இந்த 3 நாடி இடைகளை பிங்களை சுழ்முனை, வாதம் பித்தம் சிலோஸ்துமம், இந்த 3 நாடிகள். அதனால்தான் நீங்கள் வைத்தியர்கிட்ட போனால் முதல்ல நாடி பிடிச்சி பார்ப்போம், இது 3 சீராக போதா. சீராக போகலனா இவனுக்கு எது கம்மியாகுது, எது ஜாஸ்தியாகுது, எதை குறைக்கணும், எதை கூட்டணும் அப்படின்னு அதுக்கேற்ற மருந்து கொடுப்பான். டாக்டர்கிட்ட போனீங்கனால நாடி பிடிச்சி பார்ப்பான். இப்போல்லாம் டாக்டருங்க நாடி பார்க்குறதில்ல, நேராக நீ சொல்கிற கம்ப்ளைண்ட்டை வச்சா மருந்து எழுதிடுவாங்க. ஆனால் முன்னெல்லாம் எல்லா டாக்டரும் நாடி பார்ப்பான், எல்லா வைத்தியனும் நாடி பார்ப்பான். அப்போ இந்த 3 நாடி மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான நாடி, வாதம் பித்தம் சிலோஸ்தம். அப்போ வாதம் என்னன்னா காற்று. காற்று குறைஞ்சி போனாலும் மனுஷனை நோயாளி ஆக்கிடும். காற்று ரொம்ப அதிகமாக கூடினாலும் அவனை நிலை தடுமாற வச்சிடும். அதே மாதிரி பித்தம், சூடு ஜாஸ்தியானாலும் அவனுடைய நிலையில் நிற்க முடியாது, அதுவும் மிதமாக இருக்கணும். அதே மாதிரி சிலோஸ்தம், நீர் ஒரு மனுஷனுடைய உடலில் மிதமாக இருக்கணும். அந்த மிதமாக இல்லாமல் அதிகமாகச்சுன்னா ஆசைகள், நீர் எவ்வளோ மனிதனுடைய உடலில் கூடுதோ அவ்வளோ ஆசைகள் அதிகமாக கூடும். எவனுடைய உடம்பில் அதிகமாக சூடாகுதோ அவனுடைய உடம்பெல்லாம் சோம்பேறித்தனத்தை உண்டாக்கிடும். அங்கங்கே படுக்க சொல்லும், வேலை செய்ய முடியாது, எது போகும் சோம்பேறித்தனத்தை கொடுத்துடும். எங்கே காற்று அதிகமாகுதோ அங்கே அலைச்சல் ஆகிடும் மனுஷனுக்கு. இது 3 செயலு தான் மனிதனுடைய செயல். இந்த 3 சீராக வச்சுக்கிறது தான் யோக சாப்பாடு சாலை. ஆனால் இந்த 3 சீராக வச்சுக்கிறேங்க, நான் உபதேசம் வாங்கிட்டேங்க, நான் எனக்கு சீராக இல்லையே அப்படின்னா அதுக்கு காரணம் என்னான்னு பார்க்கணும். நம்ம சீராக வாங்கின பாடத்தை செய்துமான்னு பார்க்கணும். மனுஷனுடைய மனம் என்னவாக இருக்குது அப்படின்னா, இங்கே வந்த ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினேன், இந்த பொருள் எப்படி இருக்குது, சரி அந்த கடையில் எப்படி இருக்குது பார்க்கலாம், அங்கே போய் வாங்குறது இல்லையே, இது கூட சரியில்லையே, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லையே, இன்னொரு கடையில் போய் வாங்கலான்னு. அது மாதிரி ஆசிரமத்தில் கடைக்கடையாக அங்காடி நாய் மாதிரி தெரியக்கூடாது. தெரிஞ்சுன்னா எதையுமே பிடிக்க முடியாது. அதனால தான் சொன்னால் ஒன்றை பிடித்தோர்க்கே உண்மை வசப்படுமேன்னு. ஒரு குரு சொல்லிட்டான்னா அவன் நல்ல குருவோ கெட்ட குருவோ அவன் சொன்னதை செய்தினா அதுக்கு ஒரு பலன் உண்டு. அதனால தான் வால்மீகி என்ன பண்ணா, ஊரெல்லாம் கொள்ளாட்சின்னு தெரிஞ்சின்னு இருந்தான். போகிறவன் வரவங்கட்டெல்லாம் பிடிங்கிடுவான். ஆனால் அவ்வளோ பிடிங்க அவன் ஒண்டி சாப்பிட முடியுமா, வீட்டுக்கு போடுவான். வீட்டில் சாப்பிட முடியுமா, முடியாது. அப்போ ஊருக்கும் கொடுப்பான். அதே மாதிரி 3 வயசானவங்க வராங்க, அவங்களாண்டியும் கொள்ளாடிக்கிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ இப்படி கொள்ளாடிச்சும் போய் என்னப்பா பண்ணுற அப்படின்னாங்க. இது பாவமாக தெரியலையா, எனக்கு என்ன பாவம், நான் ஊருக்கு கொடுக்குறேன் வீட்டுக்கு கொடுக்குறேன்னா. சரி உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் கேளு, நான் இது வரைக்கும் ஓய்ச்சி சாப்பிட்டதில்லை, இப்படி கொள்ளாட்சி தான் கொடுத்தேன், இந்த பாவம்லாம் உனக்கு தான் சொல்கிறாங்களேன்ட்டு சாமியாருங்க சொன்னாங்கன்னு பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறேன். கொண்டாட்டி சொல்கிறான், அடை போட முண்டோம் அப்படின்றான். உன் கடமை எனக்கு நீ திருடி எடுத்து போடு, கொள்ளாட்சி போடு, ஒழிச்சி போடு, எது போட்டால் என்னடா உன் கடமை, என் வீட்டு உள்ளே போடணும், அதை தான் போட்டேன், எனக்கு அந்த பாவமோ புண்ணியமோ கிடையாது, அதெல்லாம் உனக்கு தான்டான்னா. சரி என்ன பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்க ஊருக்கெல்லாம் கொடுத்தோமேனு ஊரில் போய் கேட்குறான். ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, உன்னால் தொண்ணு முடியல கொடுத்த நாங்கள் சாப்பிட்டேன்டா, எனக்கு பாவத்துக்கும் சம்மந்தம் இல்லை, நீ உனக்கு தான்டா சம்மந்தம். வால்மீகிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு.
போய் உட்காந்துங்கிற மறுநாள் வராங்க சாமியாருங்க. என்ன சாமி கேட்டியா பொண்டாட்டிக்கிட்ட? பொண்டாட்டி எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா சாமி உனக்கு தான் சொல்லிட்டான். ஊரில் கேட்டேன், அவங்களும் எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. இதுக்கு என்ன தான் வழி சாமி அப்படின்னு ஒரு மாமரத்தை காட்டி இந்த மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை இதை செய்யின்னு சொல்லியிருக்கலாம். அந்த சாமியாருங்க என்ன பண்ணாங்க, ஒரு மாமரத்தை காட்டி இந்த மரத்து பேர் மாமரம், மாமரம் மாமரம் சொல்லு உன் பாவெல்லாம் அழிஞ்சிட்டோம்னாங்க. அந்த ஆள் என்னையா போய் மாமரத்தை போய் சொல்ல சொல்கிறியா, அது எப்படியா என் பாவத்தை அழிக்கும், நான் எதுனா செய்தால் தானே என் பாவம் அழிக்கணும்னு யோசிக்கணும்ல, யோசிக்கவே இல்லை. அவர் மாமரம் 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 மாமரம்னார். மாமரம் மாமரம்னது போய் ராமா 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 ராம் மாமரத்தை ஜோர சொன்னால் என்ன ஆகும், ராமா ஆகிடும். ராமானா ரவிமதின்னு அர்த்தம். அந்த ராமான்னும் போது பாவங்களை கூட்டுறதும் பாவங்களை அழிக்கிறதும் அந்த ராமா தான். ஒரு மனிதங்கிட்ட பாவத்தை சேர்க்கறதும் பாவத்தை அழிக்கிறதும் ராமா தான். ராமானா ரவிமதினா இடைகளை பிங்கலைன்னு அர்த்தம். அப்போது இந்த மாமரம் மாமரம் சொல்லி ராமா ராமான்னு வால்மீகி ராமாயணமே எழுதணும், எவ்வளோ பேர் மகனா நம்பர். ஆனால் அவன் அன்றைக்கி கேள்வி கேட்டிருந்தானா முட்டாளவே போயிருப்பான். கேள்வி கேட்கல, சாமியாருங்க சொன்னாங்க நான் சொல்லினுக்கிறேன்னு சொன்னான். அதனால் அறிவாயில்லை, அதனால தான் சொன்னான், ஒன்றை பிடித்தோர்க்கே உண்மை வசப்படுமேன்னா. ஒரு குரு சொல்லி கொடுக்குறது அதை எந்த நேரமும் ஓயாமல் செய்யணும். உபதேசம் வாங்குறதால யாரும் பலன் கிடைக்கணும்னா அது ஏமாளித்தனமாகிடும், ஏமாந்து போயிடுவீங்க. எனக்கு என்னால் உங்களுக்கெல்லாம் சக்தியை கொடுக்க முடியாது, என்னால் நான் பெற்ற சக்திக்கு வழிகாட்டு தான் முடியும் உங்களுக்கு. அந்த வழியில் நீங்கள் போய் பயன்படுத்திங்களா தான் உங்களுக்கு அந்த சக்தி வரும். அதனால் உடல்நிலை சீராக இருக்கும். ஒன்றே இல்லை, நான் ஒரு 40 வருஷம் தை வேலை செய்தேன் இல்லையா, 40 வருஷம் புகையிலேயே வேலை செய்தேன், 40 வருஷம் வெல்டிங்லேயே வேலை செய்யிட்டு வந்தேன் நான். சிவோட்டு வெல்டிங் அதுவும் ஆர்க்கு வெல்டிங்காவது ராத்திரி ஆனால் கண்ணு எரியும், தண்ணி கொட்டோம், அதுக்கு உப்பு தண்ணி வெங்காயம் வெங்காயம் வச்சு கட்டினா சரியாக போயிடும், ட்ராப்ஸ் விட்டால் சரியாக போயிடும். ஆனால் ஆர்க்கு சிஓட்டு வெல்டுக்குத ஒவ்வொரு மந்தையும் ஹார்ட் அட்டாக் வந்து சாவடிச்சிடும். அப்படி என் கூட இருந்த எல்லோரும் செத்து போயிட்டான். ரிட்டையர்ட் ஆகாதே பாதி பேர் செத்து போயிட்டான், ரிட்டையர்ட் ஆகி பாதி பேர் செத்து போயிட்டான். வேலை செய்யும்போதே வாயிலேருந்து பல்லுலேருந்து தானாகவே ரத்தம் வரும், பசங்களாக இருந்தால் கூட அந்த சிஓட்டினுடைய கெமிக்கல் அது. ஆனால் 40 வருஷம் வேலை செய்து நான் இன்னும் கண்ணாடி போடல எதுவும் போடாத பேசினுக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு இந்த பாடம் தான் அடிப்படையை தவிர, அதை தவிர ஏன் நான் பெரிய அறிவாளி இல்லை, நான் பெரிய பலசாலி இல்லை. பாடத்தால் இன்னும் உயிராக இருக்கிறேன், பாடத்தால் இன்னும் உலகத்துக்கு அனுபவத்தை சொல்லின்னுக்கிறேன், பாடத்தால் பல பேருக்கு அது நன்மை கிடைக்குது. பாடத்தை எவன் ஒருத்தர் சீராக செய்கிறானோ அவனுக்கு அதன் பலன் உண்டு, பாடம் செய்யாதவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. சரி, பாடத்து மூலிமா நல்ல பலன்னாக்கா அந்த யுக வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கிது, அது ஒன்றுத்துலேயும் செயல் வந்து அதை தான் அதை கூட சீராக செய்ய முடியுது. சீராக செய்யணும். மனைவி அவள் மனைவி எப்போ மனைவி, இரவில் மனைவி, மற்ற நேரத்தில் அவள் ஒரு அடையாள பொருள். புள்ளை கடமையை செய்யும்போது புள்ள, கடமையிலேருந்து போகும்போது அது ஒரு அடையாள பொருள். அப்படி எடுத்துக்கினால் பாதிப்பு உங்களுக்கு இல்லை. ஐயோ என் பொண்டாட்டி மாதிரி உலகத்தில் பொண்டாட்டியே இல்லை, என் பிள்ளைங்க மாதிரி உலகத்தில் பிள்ளைங்களே இல்லை, என் பொண்ணு மாதிரி உலகத்தில் பொண்ணே இல்லைன்னா நீ ஏமாந்து போக போகிறதுக்கு அறிகுறி அதுன்னு அர்த்தம். ஏன்னா யாருடைய வாழ்வும் நிலையில்லை, யாருடைய வாழ்வும் நிரந்தரமானது இல்லை. இன்றைக்கி நீ சுகமாக சந்தோஷமாக இருக்கிற, நாளைக்கு திருப்பி துக்கப்படுற. நேற்று நம்ம சந்தோஷமாக இருக்கலாமே, இன்றைக்கி ஏன் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு இருக்க முடியுதா? இருக்க முடியலையே, சூழ்நிலை மாற்றிடுது ஒன்று. அதனால் எல்லா பொருளையும் அடையாள பொருளாக பார்க்கணுமே தவிர உனக்குள்ள இணைச்சின்னு சொன்னால் உனக்கு ஆபத்து தான். ரொம்ப அழகாக சொல்வார் பட்டினத்தார், பெண்ணென்ற மாதுவை தூது அனுப்பினான் யமன் அப்படின்வார். அவரை கொள்றதுக்கு பொண்டாட்டின்ற வடிவத்தில் பெண்ணை அமுச்சிட்டான். அந்த மாதிரி ஒரு பெண்ணுன்றதுனால ஒரு குடும்பம் பிச்சை எடுக்கிற குடும்பம் சீராக வளர்ந்துடும், சிறப்பாக வாழும். அதே நேரத்தில் சிறப்பாக இருக்கிற குடும்பம் ஒரு பெண்ணால் குட்டி சுவராக போயிடும். ஒரு குடும்பத்தை உருவாக்கக்கூடியது பெண் கையில் தாங்க, ஆண் கையில் இல்லை. எவ்வளோ சம்பாதிச்சாலும் இவன் தரமை கிடையாது குடும்பத்தில். இப்போ நீ ஒரு கடைக்கு போனீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் வாங்கணும்னு சொன்னால் கத்திரிக்காய் 10 ரூபாய்னாக்கா நீ 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவேன். அதே பொம்பளை போனாலும்னா 10 ரூபாய் கத்திரிக்காவே 7 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுவான், உன்னால் வேலை கேட்க முடியாது. அப்போது குடும்பத்தினுடைய சிறப்பு பெண் கையில் இருக்குது, ஆனால் குடும்பத்தை வளர்க்கக்கூடிய வருமானம் உன் கையில் இருக்குது. இப்படி வச்சுக்கின்னு வாழ்ந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. கொண்டாட்டினுமோ உலகத்திலே இல்லாத பராசக்தி மாதிரி எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவன்லாம் அடிமை வாழ்வு தான். அது யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அதான் கதி. கொண்டாட்டியை அடிமைப்படுத்தக்கூடாது, நீ பொண்டாட்டிக்கு அடிமையும் ஆகக்கூடாது.
ரெண்டு பேருக்கிட்டும் அன்பு இருக்கணுமே தவிர ஒருத்தர ஒருத்தர் அடிமைப்பட்டு வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை குடும்பமே குட்டிச்சவராக போயிடும். உங்களை பார்த்து பிள்ளைங்க கெட்டு போயிடும். நீங்கள் சீ அதுக்கு தான் சொன்னால் முன்னேறு போகிற மாதிரி பின்னேறு வரோன்னு. நம்ம சீராக வாழ்ந்தால் தான் பின்னாடி வர ஜென்ரேஷன் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து சீராக வாழும். நம்ம கண்டபடி போனோம்னா நம்ம பிள்ளைங்களும் குட்டிச்சவராக போயிடும். அதனால் வாழ்க்கையை நீ தனிமையில் இருக்கிற வரைக்கும் எப்படி ஒன்றா வாழ்ந்துருக்கலாம்? ஒரு குடும்பம்னு உருவான பிறகு நீ இப்படி தான் வாழணும்னு வகுத்துக்கணும் வாழணும். எப்படி ஒன்றா அப்பவும் வாழலாம் நீனா குடும்பம் குடிச்சவராக போயிடும். சாமி நீங்கள் எது முடிவு பண்ணுறீங்களோ அது உங்கள் கையில் இருக்குது. சொல்லுங்கள்.